ஸோ கைஸ், இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, காலங்காலமாக இந்த சிங்கிள்ஸ் கமிட்டட் பிரச்சனை வந்து தீரவே இல்லை. ஓகேவா, அந்த பிரச்சனையை இன்னைக்கு ஒரு ரெண்டு பேரை இழுத்துட்டு வந்து என்னதான் பிரச்சனை கேட்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு கான்செப்ட். நீங்க என்ன பிரச்சனைங்களா? ஆமா ப்ரோ, சிங்கிள் தான். கை காட்டுங்க. எவன் கையில தம்பி இப்ப ரேக இருக்கு? சிங்கிள் தான். நீங்க கமிட்டட் ப்ரோ? இப்படி பாய்ஸ் பாய்ஸுமா பாய்ஸ் கேர்ள்ஸுமா? ஓகே ஓகே, இப்ப கமிட்டடா இருக்கிறதுனால சிங்கிள் பசங்க மூலமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது? எங்க போனாலும் இது வண்டியில போனாலும் சரி, குறுகுறுன்னு பாக்குறது. அப்புறம் இது மாதிரி இப்ப எங்கேயாவது லைக் மால்ல நடந்து போறோம்னா கும்பலா சேர்ந்து கலாய்க்கிறது. இதெல்லாம் நிறைய பண்றானுங்க. இது மாதிரி நிறைய பண்றாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வண்டியில வந்தாரான்னு கேளுங்க. அவரு அவர் ஆளு கூட்டு போயிருவாரு, நாங்க எங்க வண்டியில போயிருவோம். பின்னாடியும் வரமாட்டாரு. சரி, மால்ல பின்ன எங்க கூட வராம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண கலாய்க்கதானு ப்ரோ. இப்போ நானும் நீங்களும் இருக்கோம், ஜாலியா பேசி. நானும் நீங்களும் இருக்கோமா? ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், ஜாலியா பேசிட்டு இருக்கோம். திடீர்னு அவர் ஒரு பொண்ணு கூட்டு போனா எங்க எல்லாருக்கும் இதாவது ஜாலியா கலாய்க்கிறதா ப்ரோ? இதுதான் தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல? கரெக்ட் தான். இத்தனை நாளா இருந்துட்டு திடீர்னு வந்து கமிட்டட்ரா அப்படின்னு பொண்ணு கூட சுத்தினா யாரா இருந்தாலும் வயிறு எறிதான் செய்யும். அது ஒத்துக்கிறோம் ப்ரோ. இருந்தாலுமே எங்களுக்குன்னு இப்பதான் வந்திருக்கு. பல வருஷமா தவம் இருந்து, 20 வருஷம் 30 வருஷம் தவம் இருந்து கடைசியா ஒண்ணு கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் ஒண்ணு கிடைக்கும். கிடைக்கும் போது அவன் அப்படிதான் இருப்பானுங்க. சோ அதனால நாங்க இப்ப இருந்துக்கிறோம். உங்களுக்கு இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ இல்ல கிடைக்கலன்னா அது கேவலமான பிறப்பு. நம்மளுக்கு கை இருக்கு, கை பாத்துக்கலாம். அதை விடுங்க. இதா சார், இதா சார் நம்ம பைய புத்திங்கிறது. இது வேற கம்யூனிகேஷனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது ப்ரோ? எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜிபே கேட்டா உடனே காசு வரும் ப்ரோ. இந்த கமிட்டட் பசங்க கிட்ட கேட்டா இல்ல மச்சான் காசு இல்லடா, நான் ஆள் கூட ஸ்பெண்ட் பண்றேன்டா, இல்லடா பெட்ரோலுக்கு இது கூட இல்ல. அப்புறம் எதுக்கு ப்ரோ ஃப்ரெண்டா இருக்கான் சொல்லுங்க? இது மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்களேன். இல்ல ப்ரோ, முதல் விஷயம் இங்க பதிவு பண்ணிக்கிறேன், அவரு எனக்கு ஃப்ரெண்டே இல்ல. உண்மையா சொல்றேன், இல்ல ஃப்ரெண்டு தான் சொல்றேன். வேணும்னு சண்டை போட்டுக்கிறேன். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்றான், நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். சோ அதனால ஒரு சில பேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனா வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன். இவங்க ஆள் ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஓகேவா ப்ரோ? ஓகேதான் ப்ரோ. என்ன அப்பப்போ வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான், கடுப்பாகுது. எங்க ட்ரிப்பு கூப்பிட்டாலும் வரமாட்டான். இதுவா முன்னாடி எல்லாம் ஜாலியா ஸ்விமிங் பூல்ல 4 பேர் அடிச்சுன்னு உட்காந்து ப்ரோ, இப்பெல்லாம் வரவே மாட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, வர சொல்ல. என்னன்னு கேட்டீங்களா? ஆள் கூட இருக்கு, நான் ஏன் வரணும்? நீங்களா யாருன்னு கேக்குறேன் ப்ரோ. ஒரு நாள் நீ என்னை தேடுவேன். ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான். ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, என்னதான் இருந்தாலும் வந்துட்டாங்க, ஜாலியா இருக்கணுமா இல்லையா? நீங்க ஜாலியா இருப்பீங்க, அவங்க கூட ஜாலியா இருக்கணும்ல? போலாம் ப்ரோ, அவங்களுக்கும் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல எல்லாரையும் போட்டு சும்மா நாங்க ஒன்னும் கூப்பிடல. பீர் வெல்லாம் ஏறிடுச்சு. 4 பேர் ஷேரிங் போட்டாதான் காசு கரெக்டா இருக்கும். இதே ஷேர் பண்ணி போச்சு. ஓகே சொல்லு ப்ரோ. நான் என்னத்த சொல்றது? அது சரி ஓகே. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம்னா என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் ப்ரோ? அவங்கிட்ட இருந்து நல்ல டைம் டேபிளா வாங்கி கொடுங்க ப்ரோ. எந்தெந்த டைம்ல எப்பப்போ அவைலபிள்னு சொல்லுங்க ப்ரோ, அப்ப பிளான் போட்டுக்கலாம் ப்ரோ. அங்கேயும் இருக்கட்டும், நாங்க எங்கேயும் இருக்கிறோம். ஒரு பிளான் போட்டு இல்ல நான் வேற இதுல வேற போறேன்னா கடுப்பாவும் காயுதாவும். அது மட்டும் கேட்டுவீங்க ப்ரோ. என்ன உங்க டைம் டேபிள் கொடுப்பீங்களா? நான் வந்து டைம் டேபிள் கூட கொடுத்துட்றேன் ப்ரோ. ஆனா இந்த மாதிரி இடத்துல நிக்க வச்சு கேமரா முன்னாடி வந்து அசிங்கப்படுத்த வேணாம்னு மட்டும் சொல்லிடுங்க. கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இனிமேல் ரெண்டு பேரும் அடிச்சுக்க கூடாது. ஓகேவா? கரெக்டா டைம் டேபிள் போட்டு கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. சோ தேங்க்யூ.